வெல்கம் டு சமையல் வித் வீலாக். சமையல் வித் வீலாகில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லஞ்ச் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி சிம்பிளான லஞ்ச் தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமன் ரைஸ், பருப்பு துவையல், கோவக்காய் வறுவல், இதுதான் எங்களோட இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்சு. கண்டிப்பாக இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம விலாக்குள்ளே போகலாம், வாங்க. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ரொட்டீன் பிளாக் தான் பார்க்க போகிறோம் என்னோட டே இன் லைஃப்பில். இப்போ பாருங்கள், இந்த லெமன் வந்து கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வந்தேன். இப்போ தான் இதை வந்து உப்பு தண்ணி போட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். வாஷ் பண்ணி இதை எடுத்துட்டு அப்புறம் இன்றைக்கி என்ன லஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான லஞ்சு தான். இது பாருங்கள், தேங்காய் இந்த மாதிரி உடச்சி குட்டி குட்டியாக கீணி வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பூர்ணம் பண்ண போகிறேன் நான். ஸோ அதுக்கு உடச்சி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து இன்னொரு குட்டி குட்டி பீஸாக போட்டு மிக்சியில் சுற்றி நான் தேங்காய் பூர்ணம் செய்ய போகிறேன். அப்புறம் தொட்டுக்கைக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கோவக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான லஞ்சு தான், அதாவது லெமன் ரைஸும் கோவக்காய் வறுவலும் தான் பண்ண போகிறேன். அப்படியே இந்த விலாகை உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி லெமன் ரைஸுக்கு வந்து சாதம் வந்து ஆல்ரெடி நான் வடிச்சிட்டேன். இப்போ அதை வந்து மேலாப்பில் இப்படி எடுத்து ஆற வச்சு கொஞ்சமாக உப்பு தூவி நல்லெண்ணெய் போட்டு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ரொம்ப உதிரி உதிரியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த லெமன் இதுக்கு தேவையான அளவுக்கு அந்த ஜூஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளேவருக்காக தான், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, அது உப்பு இறங்குறதுக்கு. சில பேர் வந்து சாதத்தில் கூட உப்பு போட்டு வடிப்பாங்க, நான் சாதத்தில் உப்புலாம் போட்டு வடிக்க மாட்டேன். இதை நல்லா அப்படியே ஒரு உதிரி உதிரியாக பிசைஞ்சு வச்சுட்டு, இப்போ லெமன் ஜூஸ்க்கு அந்த லெமன் சாதத்துக்கு தேவையான அந்த லெமன் ஜூஸ்லாம் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த வாங்கினதில் கொஞ்சம், இப்போ வாங்கின லெமனில் சில லெமன் வந்து இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி லெமனாக பொறுக்கி அதெல்லாத்தையும் நான் வந்து அந்த மாதிரி லெமன் எல்லாத்தையும் இப்போ வந்து கட் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கலாம். லெமன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா. இப்போ நான் ஏன் இவ்வளோ லெமன் லெமன் ரைஸ்க்கே இவ்வளோ கிடையாது, நான் வந்து புளிஞ்சு ஜூஸ் எடுத்துகிட்டு அப்படியே இன்றைக்கி வந்து லெமன் ஜூஸும் எல்லாருக்கும் கலந்து வச்சுட்டேன் அப்படின்னு வச்சிங்கன்னா, ஒரு லெமன் தட்டி போல் லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்துருவேன். இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி நான் வந்து ஸ்பீசரில் வச்சு நான் புளிஞ்சிக்கிறேன். பாருங்கள், நல்ல ஜூஸ் வருது, நல்ல லெமன் தான் போல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த தோலை வந்து எல்லா தோலையும் நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க, கொஞ்சம் தோல் எடுத்து வச்சுக்கோங்க. ஈவினிங் டைமிங்கில் இந்த ரிஃப்ரெஷிங் ஜூஸ் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஜூஸ் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா அது அதுக்கு வந்து ஜூஸை விட இந்த தோலில் இருக்கிற அந்த ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த தோலை போட்டு தண்ணியில் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் பட்டை கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு நல்லா கொதிக்க வச்சு ஒரு கசாயம் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை ஃபில்டர் பண்ணி எல்லோரும் வீட்டில் இருக்க எல்லோரும் குடிங்க. வாங்கிட்டு வந்துடலாம். லெமன்லேருந்து இவ்வளோ ஜூஸ் கிடச்சிருக்கு. இதில் வந்து கொஞ்சம் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன், கொஞ்சம் தான் ஜூஸ் போட போகிறேன். லெமன் ரைஸ்க்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம். லெமன் ரைஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறேன், எந்த எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் பொடியெல்லாம் இல்லாமல் பேசிக்கான ஒரு லெமன் ரைஸ் தான் அது. ஸோ இப்போ இதை வந்து கொஞ்சமாக ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஜூஸும் போட்டுடலாம். என்னோட லெமன் ரைஸ் சாதத்துக்கு இந்த ஒரு 2 ஸ்பூன் ஜூஸ் போதும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், நிறைய மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா அப்படியே மஞ்சள் கலர் அடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஸோ இதை நான் தாளிக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ஃப்ரிட்ஜிலேருந்து கொத்தமல்லி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒவ்வொரு தடவை நீங்கள் கொத்தமல்லி பாக்ஸ் எடுக்கும்போதும் இந்த மாதிரி ஏதாவது கருப்பு கலரில் பழுப்பு இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கீரையுமே அது ஸ்பாயில் பண்ணிவிடும் உங்களுக்கு. நான் வாங்கி வந்து ஒரு 5 நாளுக்கு மேலே இருக்கும், ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. பட் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியராக இந்த மாதிரி சில இது இருக்கும் கருப்பாக, அதை நான் அப்பப்போ எடுத்துருவேன். ஒவ்வொரு தடவை நான் சமைக்க எடுக்கும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் க்ளீன் பண்ணிக்குவேன். இப்போ லெமன் ரைஸ்க்கு கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸை வெளியில் எடுத்து பார்த்தேன். ஸோ கொஞ்சம் நிறைய கருப்பு இருக்குது, அதை எடுத்துட்டேன். அதை எடுக்கும்போது தான் உங்களுக்கும் இந்த டிப்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறது என்ன ஆகுனா, இது வந்து இன்னும் வந்து உங்களுக்கு இன்னும் மற்ற கீரையும் ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து லெமன் ரைஸ்க்கு தாளிச்சுக்கிறேன். லெமன் ரைஸ் தாளிக்கிறதுக்குமே நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி சாதத்தில் நிறைய எண்ணெய் இருக்கனால நான் இதில் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு, பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கடுகு விட்டுறது, பெருங்காயத்தூள், இது வந்து கட்டி பெருங்காயம் தான் நுணுக்கி வச்சுருக்கேன் நான்.
நான் என்ன பருப்பு போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு ஆல்ரெடி போட்டுட்டேன், அப்புறம் பெருங்காயத்தூள், கடுகு, இது எல்லாம் நல்லா ரோஸ்டடாக வதங்கட்டும். நான் ஏன் நான்ஸ்டிக் கடாயை எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோவக்காய் வறுக்கும் போது எனக்கு நான்ஸ்டிக் கடாயில் தான் வறுக்கிறது வழக்கம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முருகலவே ஆகாது, ரொம்ப லேட் ஆகும், எண்ணெய் வேற நிறைய செலவாகும் அப்படிங்கிறதுனால அந்த கோவக்காய் வறுவலுக்கு மட்டும் நான் வந்து நான்ஸ்டிக் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஆக்சுவலி எனக்கு இரும்பு கடாயில் பண்ணுறது ஹெல்த்து, பட் இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்துக்காக இது, இப்போ இதில் லெமன் வந்து இதில் தாளிச்சுட்டு இதே கடாயில் கோவக்காய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான்ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கடலை பருப்பு வந்து கொஞ்சம் ஒரு திக்காக இருக்கும், ரொம்ப சீக்கிரம் அது வறுப்படாது, உங்களுக்கு மாய்ச்சர் அதிகமாக அதில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் மாடரேட்டாக வறுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் என்ன போடுறேன் அப்படின்னா, கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம். அதே மாதிரி கொஞ்சமாக ரோஸ்டட் பீனட் போடுறேன். இது போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஏன் இந்த ரோஸ்டட் பீனட் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சமயத்தில் நம்மளுக்கு ரொம்ப மார்னிங் பசங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணும்போது சைட் டிஷ் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி டைமிங்கில் இந்த ரோஸ்டட் பீனட் போட்டு பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொட்டுக்கைக்கும் இது சைட் டிஷ்க்கும் காம்பினேஷன் கரெக்டாக இருக்க மாதிரி என்னோட ஐடியா, ஆக்சுவலி என்னோட தாட் அது. இது மாதிரி போட்டு பண்ணும்போது அந்த சைட் டிஷ்க்கும் கரெக்டாக இருக்கும்னு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதுலேயே ஹீட் இருக்கும். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொத்தமல்லியும் நான் எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா, இந்த லெமன் ஜூஸ் சிரப்பும் ஆட் பண்ணிடுறேன். ஏன் பார்த்தீங்கன்னா லெமன் போட்ட உடனே உங்களுக்கு வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது, அதனால தான் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுவேன். அப்போ தான் நம்மளுக்கு அதோட விட்டமின்ஸும் கொஞ்சம் நல்லா கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, இதை சாதத்தில் போட்டு கிளற வேண்டிதான். இது எல்லாத்தையும் நான் ஊற்றி இப்போ பிசைஞ்சு வச்சிட்டோம்னா உங்களுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள் சாதம் எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ இதை நல்லா கிளறி ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் கிளறிட்டேன், இதுவே கொஞ்சம் நல்லா இருக்குது நல்லா, அதனால் நான் எதுவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. இப்போ லெமன் ரைஸ் எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் வந்து கடாயில் வந்து கோவக்காய் வறுத்துட்டு கொஞ்சமாக துவையல் அரைக்க போகிறேன். பாருங்கள் இங்கே வந்து நான் வந்து கோவக்காய் வறுவலும் போட்டுட்ருக்கேன் நான் உங்களுக்கு. அப்படியே இப்போ வந்து லெமன் ஜூஸும் போட்டுட்டேன்னா அடுத்து துவையல் ஒன்று அரைக்கிற வேலை இருக்குது. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே லெமன் ஜூஸ்க்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஆல்ரெடி இப்போ நம்ம லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிட்டோம். பாருங்க தண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இது என்னென்னா நான் தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை போட்டுட்டு, ஏன்னா நீங்கள் ஒயிட் சுகர் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான், நான் இப்படி தான் போடுறேன். ஏன்னா வந்து ஏதோ ஒரு இம்யூனிட்டி பூஸ்டிங்காக. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியாசிஸ் வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட எடுத்து ஊற வச்சுருக்கேன். கிளைமேட் வந்து ஒரு மாதிரி ஆடி மாதம் காற்றாக இருந்தாலும் ஆனால் ஏதோ ஒரு ட்ரையாக ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி உங்களுக்கும் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா வீட்டில் வந்து பசங்களுக்கெல்லாம் ஹீட்டு, அப்படியே ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து வெதர் வந்து சேஞ்ச் ஆகுறதுனால பாடியில் வந்து ஏகப்பட்ட சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அதனால் வந்து இந்த சியா சீட்ஸ் வந்து பாடியில் இருக்கிற ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் எப்படி பண்ணுவேனோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்படி தான் பண்ணணும் இல்லை, சாரி இதை காமிக்காமலே ஊற்றிட்டுருக்கேன். பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பிசில், இதையும் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு இப்போ வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்கள் பாதாம் பிசில் ஊற்றிட்டேன் நான் அப்படியே. ஓகே இதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க, இதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்வீட் எல்லாமே இப்போ செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டிதான். நான் வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஸோ உப்பு போடும்போது அதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி அவங்க உங்களுக்கு குடிக்கிற டம்ளரில் சர்வ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா, ஒரு 11:30 தண்ணி தாகம் எடுக்கும் போதாக இருக்கட்டும், இல்லை லெமனுக்கே உள்ள அந்த விட்டமின் சி உங்களுக்கு நம்ம உடம்புக்கும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து ஒரு 11:30 காஃபி டீ அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் அதான் ரெகுலராக சொல்கிற என்னோடய வ்ளாக் வீடியோவில் ஜூஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு காஸ்ட்லியான விஷயமா எல்லோரும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் நம்ம எவ்வளவோ செலவுகள் பண்ணுறோம், ஆனால் நம்ம ஹெல்த்துக்கு பார்த்துக்கிறது இல்லை. ஸோ அதனால் நம்ம ஹெல்த், அதாவது நம்ம சாப்பிட்ற உணவு வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத நினச்சி நம்ம அதை ரசித்து சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸும் நம்ம உடம்புக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் 4 பேருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து 1 புளிக்கரண்டி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த புளிப்பு எனக்கு கரெக்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட் பார்த்துக்கிறேன். புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ ஏன்னா எனக்கு இந்த கிடைச்ச லெமன் வந்து நிஜமாலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சில லெமனில் அவ்வளோ ஜூஸ் வராது, இந்த லெமனில் அவ்வளோ ஜூஸ் இருக்குது. மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச அந்த பேசன் ஜார்
எங்கள் வீட்டு பசங்களுக்குலாம் இந்த பேசன் ஜாரில் பிடிச்சிட்டு குடிக்கும்போது நிஜமாலுமே அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களும் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி போட்டு அவங்களுக்கு நம்ம சர்வ் பண்ணிடும்போது இது வந்து ஒரு 1 hour அவங்களுக்கு பசிங்கிற அந்த டென்ஷனே இல்லாமல் இருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம குக்கிங் ஒர்க்கு இல்லை மற்ற வேலை பண்ணிக்கலாம். இப்போ வீட்லேயே இருக்கிறதுனால குழந்தைங்க ஸ்நாக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் வீட்டு பசங்கள்லாம் எப்படி அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்கள். எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க அப்படி தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் அதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களை எப்படி எங்கேஜாக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கூட எனக்கு சொல்லுங்கள். ஏதாவது டிப்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஜூஸை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே நானும் குடிச்சிட்டு உங்களுக்கு விலாகை வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு லஞ்ச் எல்லாமே ரொட்டீன் ஒர்க் முடிச்சுட்டேன். லெமன் ரைஸ் பண்ணியாச்சு, கோவக்காய் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு, பருப்பு துவையலும் பண்ணி வச்சுட்டேன். இது எல்லாமே லஞ்சுக்கு. இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்சு தான் இன்றைக்கி வீட்டில் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த லஞ்சை முடிச்சுட்டு அடுத்து என்னோடய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி வீடியோக்காக நான் வந்து ஒரு பூர்ணம் கொல்கட்டை அந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இது அதை தான் கண்டினியூ பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த விளாக் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்ன விளாக் தான் இது. இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.